சோத்ரம் 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 ஏசப்பா, எங்கள் நல்ல தேவனே, இந்த காலை வேலையிலே ராஜா ஏசப்பா தியான வேலைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. ஆவியானவர் நீங்கள் ஏசப்பா சோத்ரம், இந்த ஆறு முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எங்களுக்கும் ஏசப்பா சோத்ரம் பங்கு பெறுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ராஜா. இந்த நாளிலும் நீங்கள் இந்த காலை வேலை தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா சோத்ரம். நீங்கள் நடத்தி கொடுங்க ராஜா சோத்ரம் சோத்ரம். உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்த கலிக்குற நினைக்குள்ளே நாங்கள் வார்த்தையை கேட்டு நாங்கள் அதுலேயே நாங்கள் புஷ்டியாக நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லா விதம் நன்மையால் நிரப்புங்க. எல்லா துதிகள் நமக்குமே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம். ஏசின் மூலம் தாழ்த்து ஜபிக்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் நம்முடைய பாடல் ஆராதனை வேலையை நம் பாஸ்டர்மா நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியிலேயும் கர்த்தரை துதித்து பாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கே கவனத்தை செலுத்தி அவருடைய தெய்வ சமூகத்தில் அவரை தொழுது கொண்டு ஹாலேலூயா கர்த்தரோடு நெருங்க கர்த்தர் நமக்கு இந்த நாளிலேயும் அவருடைய ஸ்லாக்கியத்தை வாக்கியத்தை ஆசீர்வாதத்தை அருளை கிருபையை தயவாய் தருவாராக. ஹாலேலூயா. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசையவர் என் ஆத்மாவுக்கு ஆனந்தமான ஆசைகள் அருளும் ஆண்டவர் இயேசு போல யாரும் இல்லையா. ஹாலேலூயா. அருமையான கர்த்தர் தெய்வமே, நம் தெய்வனை நாம் நம்முடைய தெய்வனாக கொண்டு இருக்கிறோம். கர்த்தரே நம்முடைய தெய்வன், அவரை நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். ஹாலேலூயா. இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. ஹாலேலூயா. அதை ருசித்து அறிந்திருக்கிறோம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசை அவரின் ஆத்மாவுக்கு, என் ஆத்மாவின் ஆசையாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசையவரின் ஆத்மாவிற்கு ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசையவரின் ஆத்மாவிற்கு ஆனந்தமான ஆசைகள் அருளும். ஆனந்தமான ஆசைகள் அருளும். ஆண்டவரே சுபாருவில்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா
அழிப்புல்வான் மழை நீரைக்குமே செந்திட சியோனே தேவனின் சந்நிதி செந்திட சியோனே தேவனின் சந்நிதி ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம் ஆமென் ஹல்லேலூயா இயேசுவிலே மாத்திரம் நான் அன்பத்தை காண்கிறோம் உண்மையான இன்பம் மெய் சமாதானம் மெய் சந்தோஷம் மெய் இன்பம் உண்மையான அன்பு நம்ம இயேசுவில மாத்திரம்தான் காண முடியும் ஹல்லேலூயா கர்த்தரே நம்மக்கு அனுபவமாக்கி ருசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் ஹல்லேலூயா அவர் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்னும் மட்டுமாக கர்த்தரோடைய கிருபையினால நம்மை காத்து கொண்டு நடத்தி கொண்டே வருகிறார் ஹல்லேலூயா கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ளாக கர்த்தர் நம்மை வைத்து கொடுக்குறார் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் 24/7 கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி நம்மை அணைத்து நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபையை கொடுத்து சகல கிருபையின் புரிந்த தெய்வம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எப்படிப்பட்ட கிருபை வேணுமோ ஆண்டவர் இடத்துல இருக்கிறது நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் அவரை நம்ம சார்ந்து கொள்ளும்போது அவருடைய கிருபை மேலானதாக இருக்கிறது ஹல்லேலூயா அதிசயமான கிருபை ஆச்சரியமான கிருபை நம்மை வழிநடத்தும் கிருபை நாம் என் ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வியாதி நேரங்களிலேயும் நெருக்கங்களிலேயும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலேயும் புத்தாசை செய்வார் ஒருவரும் இல்லை என்று வருகிற நாட்களிலேயும் என்னுடைய பாரத்தை ஒருவராக தாங்கிக்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலை வருகிற வழியிலேயும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தினது ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபை உயர்த்திந்த வழியிலே நாம் பாடுவோமா பாவம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய கிருபையால் என்னை அணைத்து கொண்டிருப்பா என்னை தனியே இருக்க விடவில்லை ஆமேன் பாடுவோமா அப்பாவும் கிருபைகள் என்னை காத்து அப்பாவும் கிருபைகள் என்னை அணைத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே தாங்கி நடக்கும் அப்ப
கிருபையே பெரியது, அவருடைய உண்மை பெரியது. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர் மாறினாலும், ஹாலலூயா, அவருடைய கிருபை மாறாத கிருபை, அவருடைய கிருபை மாறாத கிருபை. அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராகவும் இருக்கின்ற கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அவர் உறுதியாய் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். இன்னையும் அவருக்காக வல்லவராயிருக்கிறார். என் ஆத்மாவே கத்திரை துதி, அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல விகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதிசே. அவர் கொடுத்த நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள், ஹாலலூயா, ஹாலலூயா. அவர் காட்டின வழி, அவர் கொடுத்த ஆலோசனைகள், அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த பலன், ஆத்மாவில வேலன் தந்து என்னை தைரியப்படுத்தி என்று சந்திக்காரன் சொல்லுகிறார். ஆத்மாவுடைய பலன் இல்லாத வேளையில கர்த்தர் பலன் கொடுத்து ஹாலலூயா தைரியப்படுத்துகிறார். சூழ்நிலை எதிர்த்து போக ஹாலலூயா. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் எடுக்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹாலலூயா, ஹாலலூயா. அதே கிருபை இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். இந்த நாளிலேயும் கட்டளையிடுவார். இனி வருகிற நாட்களிலேயும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஹாலலூயா. பாடுவோமா? நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உம்முடைய கிருபையினால் மாத்திரம்தானே உயர்த்தி கத்திருந்த நிலைமையில வைத்திருக்கிற. ஹாலலூயா, வாழ்நாளெல்லாம் உயர்த்திடுவேன். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் என்னோடு கூட இராவிட்டார், உங்களோடு கூட இராவிட்டார். இந்த நாளில எந்த நிலையில இருப்போம்? பரிதபிக்கப்படத்தக்கவளாயிருப்போம். தாங்கின கிருபை ஆத்மாவே கர்த்தரை துதி என்று சொல்லுவோமா? அவர் செய்த உபகாரங்களை மறந்து போகாது. பாடுவோமா? Bless the Lord, oh my soul. Ooh, my soul, worship His holy name. Worship His holy name. Sing like never before. Oh, my soul, I worship Your holy name. Bless the Lord, oh my soul. Oh, my soul, worship His holy name. Sing like never before. Oh, my soul, I worship Your holy name. And Your slow to anger
Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy. You're rich in love. You're rich in love, and You're slow to anger. Your name is great, and Your heart is kind. For all Your goodness I will keep on. Amen. I'll keep on singing, Lord. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. Nirandil sirandava dayavil. Amen. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஓ கிருபையினால் என்னை உயர்த்தின தேவன். வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவேன். இரண்டில் சிறந்தவர், இரண்டில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. ஓ கிருபையினால் என்னை உயர்த்தின தேவன். வாழ்நாளெல்லாம் உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் முழுவதிலேயும் கூட இன்னும் தேவன்பினால் நிரப்பப்பட, இன்னும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த இன்னும் ஒரு வழி உம்மோடு கூட கிட்டி நெருங்கி சேர, உம்முடைய வல்லமைய, உம்முடைய திவ்ய சிந்தைய, உம்முடைய திவ்ய குணாதிசயங்களை பெற்று இந்த உலகத்தில் உமக்கென்று சுடர்களாய் பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் கருவையை தந்துள்ள வீராக, உம்முடைய வல்ல ஆவியினால நிரப்பு வீராக, ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால ஹல்லேலூயா நிரப்பப்படுவதாக,
ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா, இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு பதில் தாங்கப்பா. உமக்கு எல்லா துதி கனமாகவே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மூன்றாம் நாள் ஜப நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தியான வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். இந்த ஜப குறிப்புகள் நம்முடைய புலனத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜப குறிப்புகளோடு இந்த ஜப குறிப்புகளையும் இணைத்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த ஜப குறிப்புகளில் நாம் வெளியிட்டிருக்கிற ஜப குறிப்புகளில் இன்னொரு சில ஜப குறிப்புகளுக்காக இந்த காலவேளையிலே நாம் சபையாக சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் முன் வந்து ஜெபிக்கும்போது நீங்களும் உங்கள் வீடுகளில் குடும்பமாய் தனியாய் ஜபத்தில் இணையும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜப நிலையை எடுங்க. ஜப நிலையில் நீங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக திவ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக்க வேண்டும், திவ்யம் நம்மிலே துலங்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசினார். நம்ம எல்லாருடைய வாஞ்சை நம்ம கர்த்தருடைய கரத்தில் திவ்ய பனிமூட்டுக்களாக இருக்க வேண்டும். டிவைன் வெசல்ஸ், திவ்ய பனிமூட்டுக்களாக. வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த பாத்திரங்கள், விலையேறப்பெற்ற பாத்திரங்கள், கனத்துக்குரிய பாத்திரங்கள், தேவன் எஜமானுடைய எந்த நற்கிரியைக்கும் ஏற்ற பாத்திரங்கள், எஜமானுக்கு பிரியமான பாத்திரம். அப்படிப்பட்ட வெசல்ஸாக, கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி திவ்ய பனிமூட்டுகளாக, கனத்துக்குரிய பாத்திரங்களாக, ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ப்ரிப்பேர்டு வெசல்ஸாக எங்களை காத்துக்கொள்ளும் என்று அந்த குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் சோஃபியா ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ள. சோஃபியா ஜெபிக்கும்போது அவர்களோடு கூட இணைந்து நாம் அனைவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே, இந்த நல்ல உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை உடைய அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இதுக்கு தாவே, நாங்கள் உமக்கு பிரியமாய் ஆண்டவரே, இதோ நாங்கள் உமக்கு பரிசுத்தமாய் ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லா விதத்திலேயும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய், ஒரு திவ்ய பனிமுட்டாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே நீ ரட்சித்தீரே ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ காரியங்கள் எங்களிடத்தில் இருந்ததே எங்களை நீர் மாற்றினீரே. உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறீரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரே நாங்கள் ஒரு திவ்ய பனிமுட்டுகளாய் நாங்கள் இருக்க ஒவ்வொருவர், இந்த சபையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே உம்முடைய கரத்தில் காணப்படுகிறவர்களும் ஆண்டவரே, இதோ எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே, ஒரு கனத்துக்குரியவர்களாய், ஒரு நல்ல கர்த்தாவே உம்முடைய கரங்கள் ஆண்டவரே பயன்படுகிற ஒரு கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தாரும். எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க கர்த்தாவே. அதற்கு எங்களை எப்படி ஆகிலும் தகுதி படுத்துங்க ஆண்டவரே. இதோ நாங்கள் உமக்கு பிரியமாய் ஒரு திவ்ய பனிமுட்டாய், ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் போனோம் என்று இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரயோஜனமாய், எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய், பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய், எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய், ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் உம்முடைய கரங்கள்லேயே நாங்கள் காணப்பட ஆண்டவரே, இதுகத்தாவே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த கிருபையை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எத்தனையோ வேத வசனங்களை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறீரே ஆண்டவரே. எவ்வளோ அருமையான தியானங்களை நாங்கள் கேட்கிறோமே கர்த்தாவே, அவைகளெல்லாம் வீணாய் போய்விடாதபடி ஆண்டவரே, அதை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், அதை தியானித்து அதை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அது ஒரு அவிசுவாசியாக இருந்தால், எங்களுடைய குடும்பத்தினராக இருந்தால், எங்களுடைய சபை மக்களாக இருந்தாலும், எங்களை ஒரு திவ்ய
பனிமுட்டுகளாய் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட சாட்சிகள் எங்களுடைய சபையில் வர ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய காரியங்களை உம்முடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிரியமில்லாதவற்றை அகற்றி உமக்கு பிரியமாய் நாங்கள் ஜீவிக்க ஒரு திவ்ய பனிமுட்டுகளாய் ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு என்ன தகுதி வேண்டுமோ எங்களை கர்த்தாவே எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தயவாய் இந்த விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் தர வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமென். திவ்ய பனிமுட்டுகளாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்தில் திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். அழகு வீண், அழகு வஞ்சனை உள்ளது, ஒரு சௌந்தரியம், திவ்ய சௌந்தரியம். இந்த திவ்ய சௌந்தரியம் என்பது ஒரு ஸ்கின் டீப் அல்ல, ஒரு தோலில் காணப்படுகிற மினுக்கல், உள்ளத்தில் மறைந்திருக்கிற சுபாவம், அந்த அமைதி, அந்த அடக்கம், அந்த தாழ்மை, அந்த பண்பு நலன்கள், அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். கிறிஸ்தவில் என்று சொல்லுகிறோம் நாம், கிறிஸ்துவை தரித்தவர்களாக அந்த டிவைன் பியூட்டி நம்மிலே காணப்பட வேண்டும். இதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், நல்ல பாரத்தோடு கூட ஜெபிங்க. குடும்பத்தில் நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் அந்த சுபாவத்தை நம்மில், அந்த அழகை நம்மில காண வேண்டும். உறவுகள் காண வேண்டும், பணித்தளத்திலே காண வேண்டும், குடியிருக்கிற பகுதியிலே காண வேண்டும். இந்த திவ்ய சௌந்தரியம் நம்மில காணப்படும்படிக்கு சிஸ்டர் சுமதி முன்வந்து ஜெபிப்பார்கள். அவளோடு கூட இணைந்து நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். திவ்ய சௌந்தரியத்துக்காக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே, உம்முடைய அழகு, உம்முடைய சௌந்தரியம் எங்களில் காணப்படும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய அன்பு ஆண்டவர், உங்களுடைய இரக்கம் ஆண்டவருடைய தயவு கர்த்தாவே எங்களில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களை காண்கிறோள் கர்த்தாவே ஆண்டவரை உம்மை காணும்படியாய் செய்யும் கர்த்தாவே. இசப்பா எங்கள் குடும்பங்களிலும் மற்றுமல்ல, நாங்கள் பணித்தளங்களில் வேலை செய்யும் பொழுதிலும் கூட கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் எங்கு போனாலும் தகப்பனே உம்முடைய சௌந்தரியத்தை எங்கள் காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒத்த வீசம் தெரியாதபடிக்க கர்த்தாவே, உடைய சுதந்திரத்தினங்கள் தடுத்துக்கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரையும் கரத்தினாலங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அழகு எங்கள் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்தின் அழகுகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய அழகு ஆண்டவரே, உம்முடைய அன்பு அப்பா, உம்முடைய இறக்கம், உம்முடைய தயவு சுவாமி, உம்முடைய காருண்யம் ஆண்டவரே எங்கள் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே எங்களில் பார்க்கிறவள் அப்பா, எங்கள் உறவுகள் காணப்படும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டு, அதன் மூலமாக ரட்சிக்கப்படும்படியாய் உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய அன்பினாலும் உடைய இறக்கத்தினாலும் எங்களை நிரப்புங்க சுவாமி கர்த்தாவே. உடைய சௌந்தரத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வேளையிலேயும் விசேஷமாக தொழில் முனைவோருக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். மாதச்சம்பளம் வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, தொழில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவையான ஆலோசனை கர்த்தர் கொடுக்க வேண்டும், ராச்சாமங்களுடைய உள்ளந்திரியங்கள் கர்த்தர் உணர்த்த வேண்டும், தேவையான பண உதவி, பொருள் உதவி, ஆள் உதவி ஏற்ற வழியில் கிடைக்கணும். அந்த பணம் இல்லைன்னா அந்த ஹெல்ப், அந்த பொருள் பிந்தி கிடைக்கிறனால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஏற்ற வழியில் கிடைக்கும். எல்லா போட்டி பொறாமைகளுக்கும் பில்லி சொன்னிய காரியங்களுக்கும் விலைக்கு காக்கணும். அவங்களும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். தொழில் முனைவோருக்காக அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படி இன்று இருக்கிறதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு அவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படும்படி தொழில் முனைவோருக்காக ஜெபிப்போம். பிரதர் லீ அவர்கள் ஜெபிக்கிற வேளையில் எல்லாரும் இணைந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள், பேர் பேராக நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் லியோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்போ அந்த மூணாவது நாள் தியான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, தொழில் வேலை செய்யும் ஆண்டவர் தொழில் முனைவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களோட சபையில் தகப்பனே தொழில் முனைவராக இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனை நமது கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரை. ஆம் தகப்பனே, அவருடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகின் போராட்ட நேரத்தில் தகப்பனே ஆண்டவரே, இந்த யுக்தியில் தகப்பனே அப்பா, தொழிலை எப்படி நடத்துவது என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் தகப்பனே அப்பா,
இந்த தோல் துறைகள் நசி நலிவுற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் தகப்பனே எங்களுடைய அப்பா சபையில் உள்ள ஒவ்வொரு செய்யும் தொழிலை தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறாங்க தாவே ஆம் தகப்பனே அவர்கள் தேவை எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியாக செபிக்கிற தகப்பனே பண தேவைகள் ஆட்தேவைகள் மற்றும் இடத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாக செபிக்கிறாங்க தாவே அவர்கள் செய்யும் ஒவ்வொரு ஆண்டவர் தொழிலும் தகப்பனே ஏற்ற வேலையில் தகப்பனே அவர்கள் சகாயம் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறாங்க தாவே எங்களுடைய ஆண்டவர் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா தொழில் முனைவர் தகப்பனே அப்போ இந்த போராட்டம் உள்ள ஆண்டவரை இந்த யுக்தியில் தகப்பனே ஆண்டவரை தொழில் துறையில் தகப்பனே ஆண்டவரை எப்படியாவது ஜெயிக்க ஆண்டவரை நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறங்க தாவே உமது வல்லமையும் உமது பலத்தையும் தகப்பனே அவருக்கு கட்டளையிடும்படியாக செபிக்கிறங்க தாவே அது மட்டும் இல்லை அப்பா உமது ஆலோசனைகளை தந்து ஆண்டவர் எப்படி செய்ய வேண்டும் என்று எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனை தந்து தகப்பனே அவர்களை ஆண்டவரை உயர்த்தும்படியாக செபிக்கிறங்க தாவே இந்த நாட்களில் தகப்பனே இந்த வேலையில் தகப்பனே அப்பா அவர்கள் ஒவ்வொரும் தகப்பனே அப்பா உமது நன்மையினால் திருப்தி அடைந்து தகப்பனே அப்பா மற்றொரு கண்களுக்கு காண ஆண்டவரை உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் கத்தாவே ஆசீர்வதிங்க தாவே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க தாவே அப்பா உமது காயப்பட்ட கரத்தில் அவர்கள் உமது கரத்தில் ஆண்டவர் உமது கொடுக்கிறோம் தகப்பனே ஆசீர்வதிங்க தாவே ஏசு கிருஷ்ணாமும் ஜெபிக்கிறனால தகப்பனே ஆமென் ஆமென் நம்முடைய சபையின் மூலமாய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சிறுபிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக வாலிப பிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக இன்னும் நம்முடைய ஊடகவியல் மூலமாக ஊடகத்துறையின் மூலமாக நடைபெறுகிற மீடியா மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரிஸுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறுபிள்ளைகள் எல்லா ஊழியங்களுக்காகவும் குறிப்பாக சிறுபிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியம் மீடியா மூலமாக நடைபெறுகிற ஊழியம் வாலிப பிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியம் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற ப்ரோக்ராம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால ரொம்ப சேலஞ்ச். ஒவ்வொரு வாரமும் ஒரு ரிசோர்ஸ் பர்சன் கண்டுபிடிக்கணும், பேனல் செட் பண்ணணும், மீடியா டீம் அவங்க நேரம் ஒதுக்கி அந்த ரெக்கார்டு ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க பணி இருக்குது. ரிசோர்ஸ் பர்சன்ட்டை அந்த டெஸ்டிமனியை வாங்கி அந்த டெஸ்டிமனியை பேனலுக்கு ஷேர் பண்ணணும். இப்படி அநேக ஆயத்த பணிகள் இருக்கு பிரியமானவர்களே. அந்த மீடியா மினிஸ்ட்ரி அது வாலிபர்கள் மத்தியில் நடைபெற ஊழியத்தின் ஒரு பகுதி, சிறுபிள்ளைகள் மத்தியில் நடைபெற ஊழியம் எல்லாவற்றையும் கத்தோடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த காரியங்களுக்காக சிஸ்டர் கிறிஸ்டல் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும்போது எல்லாரும் வீடுகளில் இணைந்து ஜெபிங்க, ரொம்ப பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிங்க. திருவிழிகள் ஊழியம், மீடியா மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, இன்னும் எல்லா ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. கத்தாவே தர்மியான நல்ல வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த உபாசனால் மூன்றாம் நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த வேலும் கூட கத்தாவே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காகவும் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா எங்கள்கிட்ட சபை மூலமாக நடந்து உரகத்தா அந்த சிறு ஊழியத்துக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா அந்த சிறு பிராயத்திலே கத்தாவே பிள்ளைகள் ஆண்டவர் கத்தா வசனத்தை ஆண்டவர் அறிந்து கொள்ள கத்தாவே ஆண்டவர் கத்தாவே இப்படிப்பட்ட ஒரு தருணங்களை கத்தா எங்கள்கிட்ட சபையில நீ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி சொத்துறோம் கத்தாவே. இந்த சிறு பிராயத்திலே கத்தா அவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறதான வசனங்கள் ஆண்டவரே அப்பா பிள்ளையுடைய உள்ளங்கள் ஆழமாய் பதிந்து கத்தாவே ஒன்று 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் கத்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த சிறு பிராயத்தில் விதைக்கிற விதையானது கத்தாவே ஆண்டவரே பிள்ளைகள் கத்தாவே பசுமர தானியை போல கத்தாவே பிள்ளைகள் உள்ளத்திலே ஆண்டவர் ஆழமாய் பதிய கத்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. சிறு வயது புந்தல் கத்தாவே ஆண்டவர் கத்தா பெரிய பிள்ளைய வாலிப பிள்ளைய வரைக்கும் இருந்தவரே நடந்து வருகிற அந்த சிறு ஊழியத்திலே கத்துட கரம் கொண்டு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா ஒரு பிள்ளையான கத்தாவே வீணு விரும்பு விருதுமாய் போகாதபடி கத்தாவே நம்முடைய ராஜ்யத்துக்கு அந்த பிள்ளைகளாக இருக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பிள்ளைகள் வரும்படியாய் கத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கட சுற்றுவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த கோணல மாறுபாடுமான மக்கள் மத்தியிலே
கத்தாவே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே திருத்திரு வசனத்தை பிடித்து கொண்டு கத்தாவே சுருளாய் பிரகாசிக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த பிள்ளைகள் கத்தாவே இங்கிருந்து படிக்கிற கற்றுக்கொள்கிறதான வேத வசனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே உண்மை குறித்ததான காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிற இடங்களிலே கத்தாவே வேலை ஆண்டவரே கத்தாவே காலேஜிலே கத்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே அதை மற்றவர்களுக்கு ஆண்டவரே எடுத்து சொல்ல கத்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கிருபை தாங்க கத்தாவே இதன் மூலமே கத்தாவுடைய நாம மகிமைப்பட கத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே அநேக பிள்ளைகளுக்கு கத்தாவே எங்கட பிள்ளைகள் கத்தாவே ஒரு முன்மாதிரி உள்ள பிள்ளைகளை கத்தாவே சாட்சி உள்ள பிள்ளைகளை கத்தாவே இயேசுவே காணப்பட கத்திற்கு எங்கட பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்படியே கத்தாவே இன்னும் ஆண்டவரே இந்த சிறு ஊழியம் ஆண்டவரே இன்னும் பலகி பெருகும்படியா கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த ஊழியம் எந்த விதத்திலும் கத்தாவே தடை வராதபடி கத்தாவே எல்லாவற்றிலும் கத்தா நேர்த்தியாய் நடைபெற கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே அதற்கு ஆலோசனை தந்து நடத்துகிற கத்தாவே பாஸ்டரையும் பாஸ்டராண்டையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே இன்னும் அவளுக்கு தேவையான ஆலோசனை கத்தர் கொடுத்தாண்டவரே இன்னும் எப்படி நடத்த வேணுமோ கத்தாவே நடத்தாண்டவர் நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த வெள்ளம் கூட கத்தாவை இது குறு துணியா இருக்கிற கட்சி கூட நம்ம கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே மழை கத்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே என்ன ஆலோசனை இல்லாண்டவர் நீ கொடுக்க வேணுமோ ராஜா அந்த ஆலோசனை கொடுத்து கத்தாவே அதன்படி கத்த அந்த ஊழியத்தை நடத்த கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த ஊழியத்தில கத்தர் வல்லமை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த ஊழியத்தின் மூலமே கத்தாவே வல்லனை கத்தர் காண கனிகளை காண கத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்படியே கத்த அந்த ஊழியத்தை ஆசிரித்து தர போறதைக்காக ஸ்தோத்திரம் 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 கத்தாவே அதே போல கத்தாவே வாலியூர் மகள் பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே இந்த வாலிபத்து நாட்களை கத்தாவே எங்கட பிள்ளைகளை கத்தாவே கருத்தாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே அதற்கு இன்று ஏற்படுத்தி இருக்கிற கத்த அந்த ஆண்டவரப்பா அந்த வாலிப நாள் இயேசுவை கண்டேன் என்று நிகழ்ச்சிக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் உண்மையாகவே கத்தாவே ஒவ்வொரு சாட்சிகளை கேட்கும் போது கத்தாவே எவ்வளவு பயங்கரமான கத்தாவே சூழ்நிலையிலே கத்தாவே அன்றர் ஒவ்வொரு கத்தை தூக்கி எடுத்து அன்றவர் உன்னதங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீரே அதற்காகவும் ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா அதே போல கத்தாண்ட வாலிய பிள்ளைகளும் ஆண்டவரே அதை கத்தாவே அதற்கு தன்னை வாழ்க்கைக்கு ஆண்டவரை அர்ப்பணிக்க அவள் சென்றாவே ஆண்டவரை கத்தாவே இந்த ஊழியக்காரர்கள் சென்ற பாதைகளை அறிந்து கத்தாவே ஆண்டவர் அதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்க கத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த ஊழியங்களை கத்தாவே கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய மீடியா ஊழியத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே ஏசப்பா ஆண்டவர் மீடியா ஊழியத்தின் மூலமே கத்தாவே உங்களுடைய கத்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவர் மீடியா அந்த யூடியூப் மூலமாய் கத்தாவே ஆண்டவர் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற ராஜா அந்த அந்த வசனத்தை கேட்கும் போது அந்த செய்திகளை கேட்கும் போது ஆண்டவரே ஓட உள்ளங்களும் ஆழமாய் கத்தா அவருடைய சத்தியத்தை அந்த உணரக்கூடிய அந்த கிருபை நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிற இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் தாறுமாறான கத்தா உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிற நாட்கள் கத்தாவே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் கத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவர் கத்தாவே ஒருவராய் கத்த இந்த சத்தியத்துக்கு மாறாக நடக்காதபடி இந்த சத்தியத்துக்கு சவுந்த சாட்சிகளாய் ஜீவிக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவர் இந்த யூடியூப்ல பக்கத்தாவே அந்த செய்தியில கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆண்டவரே ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க கத்த உதவி செய்வீராக ராஜா ஆண்டவர் மீடியா ஊழியத்தை செய்யற கத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இன்னும் கத்த அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை தாங்க ஆண்டவரே பிள்ளைகள் அதை எவ்வளவா நேர்த்தியாய் செய்ய வேணுமோ செய்து முடிக்க கத்தவர்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்த அந்த மீடியா ஊழியத்தில் ஆண்டவரை கத்தாவே அந்த தொழில்நுட்பத்தில் எந்த விதமான தடையும் வராதபடி கத்த எந்த பிரச்சனையும் வராதபடி கத்தட எல்லா ஆண்டவரை கத்தா தொழில்நுட்பங்களில் கத்தோட ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க என் தேவனாய கத்தோட கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இன்னும் கத்தா என்ற சபையில் நடக்கிறதுனா எல்லா ஊழியங்களையும் கத்தாவும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா ஊழியத்திலும் கத்தோட ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இன்னும் எங்களோட ஊழியங்களில் கத்தா
கத்தாவே ஆண்டவரே போதற்க ஆண்டவரே இன்னும் என்னென்ன ஊழியங்களை செய்ய ஆண்டவரே கத்தாவே நீ ஆலோசனை கொடுக்கிறீரா கத்தாவே அதன்படி செய்ய ஆண்டவரே கத்தர் எங்களை போதற கத்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே தொடர்ந்து கத்த பெரிய காரியங்களை எங்களை சபை மூலமாய் செய்து உடனே பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் பல ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட கத்த கிருபை செய்வீராக ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோங்க ஜீவனருக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்தபடியே செய்ய வல்லவராக இருக்கிறார். சபையில் உள்ள தன்னார்வ தொண்டர்கள் அலுவலக பணியாளர்கள் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேண்டிய கிருபை சுகம் பலன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும். கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. தங்களுடைய நேரம் பிரயாசம் எல்லாவற்றையும் அடிக்கடி சொல்ல இன்ஸ்பைட் ஆஃப் எல்லா பலவீனத்தின் மத்தியிலையும் சூழ்நிலையின் மத்தியிலையும் கர்த்தருக்கென்று பயன்படுகிற பிள்ளைகள் அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று தங்களுடைய பணிகளை செய்யணும். ஏதோ பெயருக்காக புகழுக்காக மற்றவங்களுக்கு முன்பாக உலகத்தில் சொல்லவங்களை சீன் காட்டுறது அப்படி இல்லை. எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து சாட்சியாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக தங்களுடைய ஊழியங்களை செய்யணும். தன்னார்வ தொண்டர்களுக்காக அலுவலக பணியாளர்களுக்காக இன்னும் அநேகரை கர்த்தர் எழுப்பி கொடுக்க வேண்டும். இந்த குறிப்புக்காக பிரதர் டேவிட் ராஜ் ஜெபத்தை லீட் பண்ணும்படியாக அன்பாய் கேட்கிறேன். அவர்களோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போம். அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் ஊழியர் செல்லக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தராலே வெளிப்பட வேண்டும். நான் ஜெபம் எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே இசப்பா சொல்லப்பட்ட குறிப்பையும் கர்த்தரை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆவிய இசப்பா சுத்திரம் சபையில் ஒவ்வொரு இசப்பா இசப்பா சுத்திரம் தன்னார்வ தொண்டு செய்கிறவர்களையும் உங்கள் கர்த்தரை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ராஜா ஆவிய இசப்பா உமக்கு என்று செய்கிறவர்களை இசப்பா சுத்திரம் நீங்கள் இசப்பா இசப்பா சுத்திரம் உமக்கு ஊழிய செய்கிறவர்களுக்கென்று ஒரு கண்டிப்பாக வித்தியாசத்தை நீங்கள் வைத்திருக்கீங்க ராஜா. அவர்களை இசப்பா சுத்திரம் அவர்கள் செய்கிற காரியத்திலும் ஆவிய இசப்பா சுத்திரம் இயேசுவே சுத்திரம் எல்லாத்தையும் நீங்கள் ஞானத்தோடு விவேகத்தோடு அவள் செய்து செய்கிற காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கீங்க ராஜா. சுத்திரம் அவர்களை இசப்பா சுத்திரம் ஆசீர்வதிங்க ராஜா. சுத்திரம் அவர்கள் இசப்பா இன்னும் நாமத்திற்கென்று இன்னும் இசப்பா எல்லா விதமான ஊழியங்களிலும் இசப்பா இன்னும் பங்கேற்று உங்களுடைய தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் இசப்பா அவர்களுக்கு என்ன இசப்பா சுத்திரம் நீங்கள் ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க இயேசுவே. மே சுத்திரம் 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 தெய்வ ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் உயர்த்துங்க ராஜா. மே சுத்திரிக்கிறோம் சுத்திரம் இசப்பா சுத்திரம் அதுபோல் இசப்பா சுத்திரம் இசப்பா ஆஃபீஸில் வேலை செய்கிற இசப்பா சுத்திரம் ஆஃபீஸ் மற்றும் இசப்பா மற்றும் சர்ச்சில் இசப்பா சுத்திரம் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஒரு 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 ஸ்டாஃபையும் கட்டில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. மே சுத்திரம் சுத்திரம் நீங்கள் நடத்துங்க ஆவிய இசப்பா சுத்திரம் சுத்திரம் எல்லா காரியங்களையும் இசப்பா சுத்திரம் ஓ இசப்பா சுத்திரம் உமக்கென்று செய்கிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கீங்க ராஜா. சுத்திரம் இசப்பா அவர்களுக்கு இன்னும் இசப்பா தேவ ஞானத்தை கொடுத்து நீங்கள் உயர்த்துங்க ராஜா. சுத்திரமாக இன்னும் சுத்திரம் வெளியிலும் சுத்திரம் கவனமாக எல்லா காரியங்களும் செய்து நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தி இன்னும் அந்த ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துகிற தேவன் இயேசுப்பா சுத்திரம் அது மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஆவிய இயேசுப்பா நீங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசுப்பா. எல்லா காரியங்களையும் இயேசுப்பா தேவன் நீங்கள் மகிமைப்படுத்த இயேசுப்பா நீங்கள் நாம மாத்திரம் உயர இயேசுப்பா நீ கிருபை செய்யுங்க ராஜா. சுத்திரம் இன்னும் அது இயேசுப்பா சுத்திரம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா. சுத்திரம் சுத்திரம் இயேசுப்பா அவர்களையும் அவர் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க எல்லா விதமான நன்மையால் நிரப்புங்க. எல்லா தத்திகள் நமக்குமே மக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசுவின் தாள் ஜெபம்ன்ற பிதாவே ஆமென். நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சபையில் நம்ம அலங்கத்துக்குள்ள நம்ம அரண்மனைக்குள்ள தேவ சமாதானம் சுகம் சௌக்கியம் நிறைவு காணப்படணும். குறைவுகள் காணப்படக்கூடாது. வியாதி பலவீனத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு கர்த்தரால் உள்ள பரிபூரண விடுதலை வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களில் சிஸ்டர் புஷ்பலதா சிஸ்டர் பாரதி அவங்களுக்கு கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணும். மூப்பினாலே சற்று கஷ்டப்படுற பிரதர் அருமைராஜ் கர்த்தர் அவருடைய நாள் மட்டுமா நல்ல பலன் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்கும். அது மாத்திரமல்ல குடும்பத்தில் பிரச்சனைகள் உறவுகளில் சிக்கல் இப்படி இருக்கவங்க எல்லா வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணி சமாதானம் சந்தோஷம் சௌக்கியம் எல்லா குடும்பங்களிலும் கட்டளையிடும்படி இந்த குறிப்புக்காக நான் ஜெபமனோ சிஸ்டர் ஷீபா ஜெபிக்க முடியாத அன்பாய் கேட்டுக்கொள்ளே. எல்லாரும் ஜெபத்தில் இணையுங்க. சுகவீனமாக இருக்கிறவங்க மற்ற கஷ்டங்களில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும்படியாக
பரிசுத்த பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே மை துதிக்கிறோம் கர்த்தாவே மறுபடியுமாக இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கூடி வந்திருக்கிற எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுக்கிறோம் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே ஆம் தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கர்த்தாவே வேத வசனத்திற்கு ஏற்றபடி கர்த்தாவே எங்கள் அலங்கத்துக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் அரண்மனைக்குள்ள சுகமும் எப்பொழுது வாசமாக இருக்க தேவரீர் எங்களை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் எங்களுக்கு ஆண்டவரே அனுகிரகம் பண்ண வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களில் கர்த்தாவே எந்த பலவீனமோ சுகவீனமோ காணப்படாதபடிக்கு இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே ஆமாண்டவரே நல்ல சுகத்தோடு பலனோடு ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தாரும் கர்த்தாவே ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனம் நிறைவேறணும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே நாங்களும் சுத்தமாக எங்களுடைய வாசஸ்தலத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு எவ்வளோ கிருபை வேணுமோ எவ்வளோ ஞானம் வேணுமோ அதையும் தாங்க கர்த்தாவே ஆமாண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அரண்மனைக்குள்ள எங்கள் ஒவ்வொரு வீட்டிற்குள்ள கர்த்தாவே சமாதானம் நிலவ உதவி செய்யுங்க ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் சண்டைகள் எழும்ப வேண்டாம் கர்த்தாவே ஞானத்தோடு எங்கள் உறவுகள் மத்தியில் காணப்பட கிருபை தாரும் கர்த்தாவே உறவுகள் மத்தியில் உறவு விரிசல் வரக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே ஒரு சமாதானம் காணப்பட கிருபை தாரும் சந்தோஷம் காணப்பட கிருபை தாரும் நன்மைகளினால கிருபையினால எங்களை அலங்கரிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாகிலும் எங்களுக்கு குறைவுபடாதபடிக்கு நீர் எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் கட்டளையிட வேண்டுமாறு கர்த்தாவே உமது பாதம் பணிந்து கேட்கிறோம் கர்த்தாவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நிறைவாய் கட்டளையிடுங்க கர்த்தாவே கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னவரே எங்களுக்கு அப்படியாக கர்த்தாவே எங்களை திருப்தியாக்கி ஒவ்வொரு நாள் வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் எங்கள் தேவைகளை சந்தித்தல்லும் கர்த்தாவே ஒருவரும் கடன்பட விடாது கர்த்தாவே ஒரு செழிப்பின் பாதையிலே ஒரு ஆசீர்வாதமான கர்த்தாவே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினால ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் எங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று சொன்னீரே கர்த்தாவே அப்படியாக கர்த்தாவே எங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழிய எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே ஒவ்வொருவர் வீட்டிலையும் எவ்வளோ தேவைகள் இருக்கும் கர்த்தாவே அந்த தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே சமாதானத்தின் தேவன் எங்களுக்கு பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துங்க ஆமாண்டவரே சௌக்கியத்தை தாங்க சௌக்கியத்தை தாங்க நிறைவாய் கட்டளையிடுங்க தகப்பனே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க கர்த்தாவே எங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன் எங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க எந்த சுகவீன கேடும் வரக்கூடாது கர்த்தாவே அப்படியாக நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த நேரத்தில் விசேஷமாய் கர்த்தாவே புஷ்பலதா சகோதரிக்காக வருகிறோம் அவர்களை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே நான் எல்லா பலவீனத்திலிருந்தும் பரிபூர்ண விடுதலையை தந்து நல்ல சுகத்தையும் பலனையும் இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆயுசு நாட்களை கூட்டி தாங்க தகப்பனே தீர்க்க ஆயுசை தாங்க இந்த பலவீனத்திலிருந்து பரிபூர்ண விடுதலையை தந்தெல்லாம் கர்த்தாவே அவங்களை பலப்படுத்துங்க ஐயா ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் அவங்களை பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்படியாக பாரதியை நினைக்கிறோம் பாரதிக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க என்னால் செய்யக்கூடாது அதிசயம் காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறீரே அந்த மகளுடைய ஆண்டவருடைய சரீரத்தில் ஆண்டவரே சாவுக்கேதுவான சரீரத்தில் அந்த உயிர் தெழுந்த வல்லமை பாய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே ஒரு புது சரீரத்தை ஆண்டவரே நீங்கள் தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் நீர் பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழுப்பின தேவன் இந்த மகளுக்கும் கொடுக்கத்தாவே தெய்வீக சுகத்தை தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அந்த மகளுடைய நிலைமை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே அந்த குழந்தைக்கு அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அருமை ராஜாயாவுக்கு கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை தாரும் நாட்களுக்கு தக்கதாய் பலனை தாரும் முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமை புஷ்டியுமாய் காணப்பட கிருபை தாரும் நிற்க நடக்க பலன் தாங்க அதை நல்ல பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 மறுபடியுமாக எங்கள் கர்மேல் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது கரங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் வீட்டில் கர்த்தாவே சமாதானமும் சௌக்கியமும் சம்பூர்ணமாய் நிறைவாய் காணப்பட உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் தந்த இந்த நல்ல ஜப வேலைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் தொடர்ந்து வசன தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம் ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த தியான வேலைக்காகவும் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் 1 தேதி நம்முடைய ஆசீர்வாத ஆராதனையில்
இதயத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்த்தோம். இதயம் இருதயம் என்பது இருத்தலின் மையம். நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்றாலே அதுக்கு இருதயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இருதயம் என்று சொல்லும்போது சரீர பிரகாரமாக அந்த கார்டியாக் மசில், அந்த உள்ளந்திரியம், உள்ளே இருக்கிற அந்த உறுப்பு அதுதான் முக்கியம். அது செயலிழந்து போச்சு இல்லைன்னா அதில் ஒரு மால் ஃபங்க்ஷனிங் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை நின்று போயிடும். அதே போல் ஆவி ஆத்மா சரீரம், அந்த ஆத்மா தான் நம்முடைய பிஹேவியரை டிசைட் பண்ணுது. அந்த ஆத்மாவில் இருதயம், சிந்தை, மனசு, வில் பவர், நாலேஜ், புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே அந்த சோலில் இருக்குது. இதுதான் நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. அதில் இருதயம் ரொம்ப முக்கியமானது, இருதயம் ரொம்ப முக்கியமானது. அதனால் வேதத்தில் நம்ம வாசித்தோம் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். சர்வப்பிரகாரமாக நம்முடைய இருதயம் முக்கியம், ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய இருதயம் முக்கியம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அது நடத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இதை உயிரோடு இருப்பதற்கு மாத்திரமல்ல வளமோடு வாழ்வதற்கு, ஏதோ உயிரோடு இருப்பதற்காக வளமோடு வாழ்வதற்கு அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 1 காலையில் சொன்னேன் 3 E. ஒன்று நம்முடைய ஈட்டிங், இன்னொன்று நம்முடைய எக்ஸசைஸ், இன்னொன்று நம்முடைய எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் தான் நம்ம ஆத்மாவில் இருக்கிற இருதயம், அதில் இருந்தால் ஜீவ ஊற்று புறப்படுது. நம்ம இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் டிசிட்ஃபுல்லாக திருக்குள்ளதாயும் மகா கேடுள்ளதாயும் இருக்குது. ஆண்டவர் நமக்கு அளிக்கிற பலன், நம்ம செய்கைக்குரிய பலன் வெறுமனே நம்முடைய செய்கையை பார்த்தல்ல, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஏன் இதை செய்கிறோம். நேற்று கூட ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், ஒரு தான தர்மம் செய்கிறோம் இல்லை ஊழியம் செய்கிறோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஏன் இதை செய்கிறோம், அதுக்கு பின்னணி அவனுடைய இருதயத்தில் என்ன நினைவு இருக்கு, பெருமை இருக்கா, மேட்டிமா இருக்கா, இல்லை ஏதாவது லாபத்தை எதிர்பார்க்குறானா, எதற்காக இதை செய்கிறான். அப்போ என்னுடைய செய்கைக்கான பலன் ஒரு அழமான வசம், என்னுடைய செய்கையை பார்த்து ஆண்டவர் எனக்கு பலன் அளிக்க மாட்டார், என்னுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் பலன் அளிப்பார், என்னுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் பலன் அளிப்பார். வெறுமனே என்னுடைய செய்கையை பார்த்தல். அப்போ நேற்று 3 அந்த இருதயத்தை பற்றி நாம் பார்த்தோம். 1வது அந்த இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளணும், அந்த இருதயத்தில் தான் ஜீவ ஊற்று வருது. ஆனால் பாவியாக இருக்கிற அவன் நம்முடைய இருதயங்கள் இருந்து நம்ம எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றுப்போம். நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, மதிகேடு, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், களவு, பொய், பொறாமை, பெருமை இதெல்லாம் இருதயத்துக்குள்ளேருந்து புறப்பட்டு வந்து அந்த மனுஷன், அந்த ஆத்மி, அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை தீட்டுப்படுத்திடும். அப்போ நம்ம இருதயத்தின் சிந்தையை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரியமானவர்களே, வி ஹேவ் டு கீப் அவர் ஹார்ட் பியூர். நம்மளால முடியாது. ஆண்டு கேட்கணும், இந்த பழுதான இருதயத்தை எடுத்து எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும். ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும்,
இருதயத்தில் நான் மாசு இல்லாமல் இருக்க எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்புறம் நமக்குள்ள ஒரு நல்ல யூனிஃபைடு இருதயம் இருக்கணும். அதாவது தேவனை மாத்திரம் நம்புகிற ஒரு இருதயம் இருக்கும். ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடாது. இப்போ சில தேவனை இல்லைங்கிறாங்க, அது வேறு. அவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிடையாது. ஆனால் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, தேவன் எல்லாம் படைத்தார் என்று சொல்லி, தேவன் என்னை காப்பார் என்று சொல்லி, தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்ம சுய புத்தியை, உலகத்தை, மனுஷால, மற்றவங்களை, நம்முடைய சம்பாத்தியத்தை நம்ம நம்பும்போது தான் அங்கே ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி வருது. தெய்வமே இல்லை அப்படின்னா அவன் வந்து தெய்வத்தை நம்ப வேண்டியதில்லை. அது சரியாக தவிர அது இன்னொரு டிபேட். தேவன் இருக்கிறாரு, அந்த தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன், தேவன் என்னை பார்ப்பார், தேவன் கைவிட மாட்டார், தேவன் பராமரிப்பார், தேவன் நடத்துவார் என்று எல்லாம் சொல்லிட்டு எனக்கு யாராவது மனுஷால் உதவி செய்ய மாட்டாங்களா, நான் மனுஷர் தான் நம்பி இருக்கிறேன், இவர் செய்வாரா அவர் செய்வாரா, அப்போ என்ன உண்டாது? அங்கே இருதயத்தில் ஒரு ஸ்பிளிட் உண்டா. உளவியல் ரீதியாக இருதயத்துக்கு ரொம்ப கெடுது. வழி இதுவே இதில் நட, எனக்கு உலகமும் வேணும் தெய்வமும் வேணும், நான் பணத்தையும் நம்புவேன் தெய்வத்தையும் நம்புவேன் அப்படின்னாலாம் ரொம்ப பரிதாபமான நிலை. கர்த்தர் தம்மை நம்புகிறவனே அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்மை நம்புகிறவனே அறிந்திருக்கிறார், அதை நேற்று நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக சியர்ஃபுல் ஹார்ட், மன மகிழ்ச்சி. நல்ல ஹார்ட்டை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதான் ஒன்றாம் தேதியும் பார்த்தோம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இருதயம் கலங்காது இருப்பதாக ஹார்ட்டை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. உங்கள் எமோஷன்ஸ், இந்த ஹாப்பினஸுக்கும் ஜாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னேன். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். It's not based on happenings. It is based on God. தேவன் கூட இருக்கார், நான் சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கு ஒரு ரெண்டு காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த இருதயத்தில் ஞானம், விஸ்டம், விஸ்டம் எங்கே இருக்குது? மூளையில் இருக்கா? ஞானம், ஞானம்னு சொல்கிறோம், ஞானம் எங்கே இருக்கும்? என் மூளையில் இருக்குமா ஞானம்? ஞானம் மூளையில், அறிவு மூளையில் இருக்கும். ஞானம் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தில் வர்றது. கொஞ்சம் சற்று ஆழமான காரியம். காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல ஞானம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். ஒரு உயரிய குறிக்கோள், எ நோபல் எய்ம். அந்த உயரிய குறிக்கோளை அடைவதற்கு மூன்று காரியங்கள்: சரியான வழி, ரைட் வே, எளிய முறை, சிம்பிள் மெத்தட், குறைவான பிரயாசம், லீஸ்ட் எஃபர்ட். அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் வேணுமோ அவ்வளோ எஃபர்ட் தான். அதிகமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் சம்பாதிக்கிறது. இப்போ மூன்று காரியங்கள் முக்கியம், அதான் ஞானம். ஒரு உயரிய எய்ம், அந்த எய்ம் அடைவதற்கு ஒரு சரியான வழி, சரியான எளிய முறை, நாட் அ காம்ப்ளிகேட்டட் மெத்தட். இப்படி தான் சாப்பிடுவோம், சுத்தியாக சாப்பிடுவோம். ஒரு எளிய முறை, அதற்கு தேவையான குறைவான பிரயாசம், அதான் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இது பல முறை அவங்களோட பேசுறது ஞானத்தை பற்றி. இந்த ஞானம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். நீதிமொழிகள் 10:8 அப்படியாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:8, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான்,
குறிப்பாக தேவனுடைய கட்டளை, நமக்கு வருகிற கமாண்ட்மெண்ட்ஸ், பணித்தளத்திலோ ஊழியத்தின் பாதையிலோ குடும்பத்திலோ, இது ஒரு கமாண்ட்மெண்ட், இதை நம்ம செய்யணும். எங்கே இருதயத்தில் ஞானம் உள்ள ஒரு சந்தோஷம் வேணும். ஒரு பிறந்த நாள் சந்தோஷமாக இருக்கணும். சண்டை போட்டு புது துணி எடுக்கிறதுனால சந்தோஷம் வருமா, புது துணி கிடைக்கட்டாலும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணத்தினால சந்தோஷம் வருமா? சந்தோஷம் வர்றது புது துணியினால இல்லை, சந்தோஷம் வேணும். எப்படி தான் சந்தோஷமாக, சண்டை போடாமல் தான் சந்தோஷமாக இருக்கு. அப்போ ஞானம் எங்கே இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். சங்கீதம் 90:12 வாசிக்கிறோம், Psalm 90:12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் அந்த இருதயம் ஞானம் உள்ள இருதயமாக இருக்கும், எங்கள் நாட்கள் இன்னும் அறிவை எங்களுக்கு தரும். யாரும் பெர்மனண்ட்டாக இருக்க போகிறதில்ல, யாரும் பெர்மனண்ட்டாக இருக்க போகிறதில்ல. எப்படியோ ஒரு நாள் போகிறோம். அடிக்கடி உலகத்தில் சொல்லுவாங்க, கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல அருமையான ஊழியரோடு பேசி கொண்டிருக்கும் போது நான் இதை பகிர்ந்து கொண்டேன். நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை என்பது மிக தவறான ஒரு கருத்து. நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறார். அவர் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய தாளந்துகளை, கிருபை, வரங்களை தந்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல சமுதாயத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு தேசத்தை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்படுகிறோம். நல்ல சவால்கள். பிரியமானவர்களே, அப்போ நம்ம கொண்டு வந்தது நிறைய காரியம், நிறைய தாளந்துகள், கிருபை வரங்கள், நமக்கு அமைந்த சூழல், இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தது. அதோடு தான் அந்த உலகத்துக்கு வர்றோம். கொண்டு போவது நம்முடைய கிரியைகள். அவனவன் செய்த கிரியைகள் அவனை தொடரும். நன்மைக்காவது தீமைக்காவது நம் செய்த கிரியைகள் நம்மை தொடரும். இப்போ வாழ்க்கை என்பது என்ன? நம்ம கொண்டு வந்ததை வைத்து நாம் செய்கிற கிரியைகளுக்கு பேர் தான் வாழ்க்கை. இந்த வாழ் என்ற தமிழ் சொல் மிக பொருள் உள்ளது. வாழ்க்கை, வாழ்த்து, வாழ்க, வாழ்த்துறை, வாழ், வாழ்வாங்கு வாழ். வாழ் என்பது வெறுமனே உயிரோடு இருப்பதல்ல. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஞானம். இப்போ இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். எப்படி நம்ம போகிறோம்? வெறுங்கையாக போகிறதெல்லாம் நம்ம செய்த கிரியைகள் நம்மை தொடரும். நாம் செய்த கிரியைகள் நம்மை தொடரும். நன்மைக்காவது தீமைக்காவது நம் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நமக்கு உண்டு என்பது நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய நம்பிக்கை. பிரியமானதை இதை ஆழமாக நம்ம சிந்தித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ இந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். இந்த இருதயம் எப்போதும் கர்த்தரை நம்பி இருக்கணும். முழு இருதயத்தோடு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இந்த இருதயத்தில் ஞானம் இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இருதயம் போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஏறத்தாழ இருதயத்தை பற்றி 1000க்கும் அதிகமான வசனங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு சில குறிப்புகள், அந்த இருதயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. இருதயத்தை, உடல் உடுப்பாகிய இருதயத்தையும் சரி, ஆத்மாவில் இருக்கிற சீட் ஆஃப் எமோஷன், நம்முடைய உணர்ச்சிகளின் உறைவிடமாக இருக்கிற இருதயத்தையும் சரி பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருந்தால் ஜீவ ஊற்று பெறப்படும்.
ஒரு காரியத்தை அந்த இருதயத்தை பற்றி பார்க்குறோம். மத்தேயு 12:33 வாசிக்கிறோம். Matthew 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்ற எபிரேய சொல்லாடலினுடைய பொருள் சாத்தான் மக்களே, சைத்தான் பிசாசு பிள்ளைகளே அப்படின்னு அர்த்தம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நல்லவைகளை எப்படி பேசுவீர்கள்? நல்ல கவனிங்க, இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம பொல்லாதவர்களாக இருக்கும்போது நல்லவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இது ரொம்ப முக்கியமான வசனம். 35. நல்ல மனுஷன், நல்ல மரம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, அந்த இருதயத்தையே ஒரு பொக்கிஷம்னு சொல்கிறார். ஒரு ட்ரெஷர், இருதயமே ஒரு ட்ரெஷர், இல்லைன்னா ட்ரெஷர் ஹவுஸ், களஞ்சியம். இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து, பொக்கிஷன் இது அவனுடைய இருதயம், பொல்லாத இருதயம், பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இந்த நல்லது கெட்டது எது? அடுத்த வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் அதான் பொல்லாதது. வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பேசுகிற ஏதோ பேசுங்க, நீ பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரீசன் சொல்றாரு, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்போ அந்த இருதயமாகி அந்த பொக்கிஷம் அதில் என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. உயிர்ப்பிக்கிற வார்த்தை, கொல்லுகிற வார்த்தை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இருதயத்தின் நிறைவினால வாய்ப்பேசு. அப்போ நம்ம இருதயம் நல்ல விசேஷங்களால் நிரம்பியிருக்கும். என் இருதயம் நல்ல விசேஷங்களால் பொங்குது. அப்போ அந்த வாயை திறந்து பேசும்போது என்ன வருது? நல்ல வார்த்தைகள் வருது, மற்றவர்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வருது, மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் வருது, மற்றவங்களை ஹீல் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வருது, மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற வார்த்தைகள் வருது, மற்றவர்களுக்கு கல்வியை தருகிற வார்த்தைகள் வருது. ஏதோ ஒன்று மட்டும் பேசும்போது நம்ம கற்றுக்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம் இந்த நல்ல வார்த்தைகளால் நிரம்பி இருக்குமானா, நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். அப்போ இருதயம் பியூராக இருக்கணும், இருதயம் ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடாது, கர்த்தரையே நம்பி இருக்கணும், நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த இருதயத்தில் ஞானம் இருக்கணும், அந்த இருதயம் ஒரு நல்ல ட்ரெஷரியாக இருக்கணும். நல்ல ட்ரெஷரி அங்கே நல்லதான் கிடைக்கும், நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஷரியாக நம்முடைய இருதயம் இருக்கும். மாய்மாலமாக நல்ல வார்த்தை பேசுறது இல்லை, நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ட்ரெஷரியாக இருக்கும். இதே வேத பகுதி Luke 6:43-45 வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தியிலேயே
பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மேத்யூ 15:18 குறித்து கொள்ளுங்க. தியானியுங்க, தியான வேலை தான் இது. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இயேசு சொல்ற வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இருதயம் இருதயம் இருதயமே பிரதானமானது. கவனம் தேவை. இருதயம் சுத்தமாக இருக்கணும், இருதயம் அசுத்தமாக இருக்கக்கூடாது. ரொம்ப நம்ம இருதயம் பொல்யூட்டட் பிளட்டு ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சுன்னா இருதயம் என்னத்துக்கு ஆகிறது? அப்போ அதே போல் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற இருதயமும் தேவையில்லாத காரியங்கள், பழைய காரியங்கள், சண்டை சச்சரவு எல்லாத்தாலையும் சாக்கடை மாதிரி இருக்குமானா எப்படி இருக்கும்? இருதயம் நாறிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ அருவறுப்பாக இருக்கும். நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும், கிளீன் ஹார்ட். பிரியமானவர்களே, எப்படி நம்ம இரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கொள்கிறோமோ, இருதயத்தில் அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கிறோமோ, அதே போல் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், இருதயத்தில் ஞானம் இருக்கணும், இருதயம் ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடாது. கடவுளையும் நம்புகிறேன், உலகத்தையும் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸ். இருதயம் நல்லா இருக்கணும், நல்ல பொக்கிஷத்தால் நிரம்பி இருக்கணும். பிரியமானவர்களே, அநேக வசனங்களை நான் கொடுக்க முடியும். நீதிமொழிகள் அதில் நம்முடைய வாயை பற்றி நிறைய பார்க்குறோம். 10 அதிகாரத்தில் மாத்திரம் கச்சித்தம்மானால் ஒரு நாள் அந்த அதிகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன். 10 அதிகாரத்தில் மாத்திரம் சில காரியங்களை உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன். ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 10. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. மனவாட்டியுடைய உதடுகளை குறித்தெல்லாம் பார்க்குறோம். இந்த 10 அதிகாரத்தில் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இதே தான் நம்ம முன்னால் வாசித்தோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நீதிமானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று எங்கேருந்து வருது? அவனுடைய இருதயத்திலிருந்து வருது. இருதயத்தில் என்ன இருக்குது? நல்ல வார்த்தைகள் இருக்குது. மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், தேற்றுகிற வார்த்தைகள், கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் எல்லாம் எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் என்ன செய்து அது புறப்பட்டு வருது. இருதயத்திலிருந்து அது புறப்பட்டு வருது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10:13 வசனத்தில் புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். இப்போ ஞானம் எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் ஞானம் இருக்குது. ஞானம் மூளையில் கிடையாது. மூளையில் இருப்பது அறிவு, இருதயத்தில் இருப்பது ஞானம். இப்போ அந்த ஞானம் என்ன பண்ணுது? வாய் வழியாக புறப்பட்டு வருது. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். 20 வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. அதில் எந்த அடல்ட்ரேஷனும் கிடையாது. இந்த வெள்ளி பொதுவாக வேதத்தில் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கும். வெள்ளி அதில் கலப்படமே இல்லை, சுத்த வெள்ளி. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. 21 வசனம் அதே அதிகாரத்தில் 21 வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அநேகருக்கு வாழ்க்கை கொடுக்கும், அநேகருக்கு சாப்பாடு கொடுக்கும். அது எப்படி உதடு சாப்பாடு கொடுக்கும்? நான் பேசுகிற வார்த்தைகள் அநேகரை கட்டி எழுப்பும், வாழும் வழியை சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கும். நீதிமானுடைய உதடுகள் வாய் உதடுகள் அநேகரை போஷிக்கும். 31 வசனம் வாசிக்கிறோம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். 11 வாசித்தோம், புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம்,
பின்னால திரும்ப சொல்றாரு நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீதிமானுடைய வாயில் ஞானம் காணப்படும். அந்த சம்பவத்தை முன்னாலே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு நினைப்பூட்டுகிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் கிரேக்க கொடையின் கீழ் கொண்டு வந்த பெருமிதத்தோடு தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்புகிறான். பட்டணத்துக்கு வெளியே அவனுடைய குருவுடைய குரு இருக்கிறார். குரு நமஸ்காரம் செய்துட்டு போகலான்னு அவன் போகிறான். குரு ஒரு சின்ன குடிசையில் ஊருக்கு வெளியே இருக்கிறார். இவன் பரிவாரத்தோடு போகிறான். குதிரையிலேருந்து இறங்கி அவனோடு சகாக்களோடு அவரை நமஸ்கரிக்க போகிறான். அவர் அங்கே ஒரு கல்லில் உட்காந்துக்கிட்டு நாய்க்கு ரொட்டி தொண்டை பிச்சு பிச்சு போடுறாரு. நாய் சந்தோஷம் வாழாட்டி பாட்டி ஓடி ஆடி அந்த ரொட்டி தொண்டை எடுத்து சாப்பிடுது. அலெக்சாண்டர் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அலெக்சாண்டர் சொல்லுகிறான், நான் மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறான் என்று. அப்போதும் அவர் கண்டுக்கல. ரெண்டாவது முறை சொல்கிறான், அப்பவும் அவர் கண்டுக்கல. மூன்றாவது முறை சொல்கிறான், உலகம் முழுவதும் கிரேக்க குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று. அப்போதும் அவர் கண்டுகொள்ளவில்லை. நாயை பார்த்து சொன்னார், இதற்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படலையே. அலெக்சாண்டருக்கு எப்படி சந்தோஷம் வந்துச்சு, உலகம் முழுவதும் போய் யுத்தம் பண்ணி அநேகரை கொண்டு குவித்து ரத்தாரை ஓட வைத்து எதிரி பக்கத்தில் 10 பேர் சத்தா, நம்ம பக்கத்தில் 2 பேர் சாகுறான். இப்படி உயிர் பலி கொடுத்து அநேகரை விதவையாக்கி அநேக பிள்ளைகளை தகப்பினற்றவர்களை ஆக்கி இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு வந்திருக்கிறான். ஞானி அவ்வளோ கஷ்டப்படலை. அந்த நாய்க்கு ரொட்டி துண்டு போடுறதே அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் சொல்லுகிறார், நாயை பார்த்து, இந்த சந்தோஷத்துக்காக நாம் இவ்வளவு கஷ்டப்படவில்லையே என்று. உலகம் அலெக்சாண்டரை வீரன் என்று சொல்லும், உலகம் அலெக்சாண்டரை ஞானி என்று சொல்லாது. மாவீரன் என்று சொல்லும், சூரன் என்று சொல்லும், இல்லாவிட்டால் பிடிக்காதவர்கள் அசூரன் என்பார். ஆனால் அவனை ஞானி என்று உலகம் சொல்ல. அப்போ இங்கே பார்க்குறோம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஞானத்தை வெளிப்படுத்த அந்த சந்தோஷத்துக்கு இவ்வளோலாம் போய் கஷ்டப்படணுமாப்பாங்கிறான். இன்னொன்று கூட அந்த நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், 32, நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியாது. பேசலாம், எதை பேசக்கூடாது, எதை பேசினா தேவனுக்கு பிரியமாக இருக்கும், எதை பேசினா தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்று. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். தேவனுக்கு பிரியமானவைகள் மாத்திரமல்ல, கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, சமுதாயத்துக்கு பிரியமானவைகளை பேச நீதிமானுடைய உதடுகள் அறிய உள்ள அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் நிரம்பி இருக்குமான. நம்முடைய பேச்சில் அந்த வார்த்தைகள் வெளிப்படும். அப்போ நம்ம இருதயத்தை, இதயம்னா பிரதானமானது, இதயமே பிரதானம். அதை கவனமாக நம்ம பார்த்துக்கொள்ளணும்னா இதயம் சுத்தமாக இருக்கணும். இதே எப்போதும் ஆண்டவர் மாத்திரை நம்பி இருக்கணும். இது ஒரு ஸ்பிரிட் பர்சன், ரொம்ப கேர்ஃபுல். ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடாது. இந்த இறைவன் இல்லை என்பவனுக்கு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி வர, அவன் இறைவன் இல்லைங்கிறத போயிடுவோம். நான் இறைவனை நம்புகிறேன், மனுஷனை நம்புகிறேன், உலகத்தை நம்புகிறேன், எனக்கு ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், அங்கே தான் கன்ஃபியூஷனே ஆரம்பிக்கும். அவன் ஹார்ட் தான் வீக் ஆகும். பிரியமானவர்களே, மூன்றாவது சேர்ஃபுல்லாக இருக்கும். நான்காவது, ஞானம் இருதயத்தில் இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. ஐந்தாவது, இருதயத்தை நல்லவைகளால் நிரப்பு. அதான் பவுல் சொல்கிறார், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டார். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதான் நாம். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதான் நீங்கள். அதையே சிந்தித்து கொண்டு, நல்லதையே சிந்தித்து கொண்டிருங்க. நல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே பேசுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இதயமே முக்கியம். உங்கள் இதயத்தை கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். சரீரப்பிரகாரமான இதயத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். ஆத்மாவில் இருக்கிற உணர்ச்சிகளின் உறைவிடமாகி உங்கள் இதயத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். கதை நல்லவன் நஜம் பண்ணும்.
அன்பினேசுவே நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மூன்று நாட்களாக எங்கள் இதயத்தை பற்றி சிந்திக்க தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா காவலோடும் எங்கள் இதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியங்களிலே கட்டளையிட ஐயா, என் இருதயத்தில் உம்முடைய பிரமாணங்களை காத்துக்கொள்ள, உம்முடைய டீச்சிங்ஸ், உம்முடைய டோரா என் இருதயத்தில் பத்திரமாக நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள, அது எங்களை ஷேப் பண்ண உதவி செய், ஆசீர்வதி. இந்த ஜெபநாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய நாமத்திலேயே அடிமை வாழ்த்துகிறேன். கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் இதயத்தை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. இதயமே பிரதானம். எல்லா காவலோடு உங்களுடைய இதயத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஷாலோம் அலைக்கும்.